ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து உடல் வறட்சிய குளிர்காலத்துல ஏற்படக்கூடிய வறட்சிய வந்து தடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆயில் தான் வந்து பார்க்க போறோம். சோ நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கிரீம்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய பிராண்டட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, இது எதுவுமே வந்து பலன் அளிக்கல, எனக்கு வந்து வறட்சி வந்து அளவுக்கு அதிகமா வந்து ஃபீல் ஆகுது. சோ வறட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப காலையில வந்து வேலைக்கு போகும்போது அவங்க கிரீம்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு போவாங்க, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த இப்படி கையை விரிக்கும் போது, மடக்கும் போது, இல்ல இப்படி தோலை வந்து இழுக்கும் போது வெள்ளை வெள்ளையா வந்து பேச்சஸ் வந்து இருக்கும். அந்த வறட்சி வந்து நம்மள ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து இந்த முகத்துல வந்து விண்டு விண்டு விண்டு, அதாவது பிளவு ஏற்பட்டு லைட்டா வந்து பல்ல மாதிரி இருக்கும், இல்ல இப்படி வந்து ஸ்கின் இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஒயிட் கலர்ல வந்து பேச்சஸா வந்து மாறும். சோ இதுதான் வந்து வறட்சி. இதுக்கு வந்து சருமம் ஈரப்பதத்தை வந்து இழந்துரும், அதனால வந்து இந்த வறட்சி வந்து ஏற்படும். குளிர்காலத்துல வேர்வை நமக்கு அதிகமா சுரக்காதது கூட இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பாக்குறோம். சோ நிறைய பேர் என்னதான் கிரீம் தடவினாலும் 2 மணி நேரத்துல வந்து அந்த கிரீமோட எஃபர்ட் வந்து போயிருது அப்படின்றவங்களுக்கு இந்த ஆயில் வந்து ஒரு மிகச்சிறந்த பலனை தரும். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்லயே யாரு வேணாலும் இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த வகையில ரொம்ப சுலபமா இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணிட முடியும். நீங்க பெருசா இதுக்கு செலவு பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. இது நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்க வறட்சியை வந்து ஃபீல் பண்ணாம பாத்துக்கிறோம். இது முக்கியமா எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கை கால்கள்ல வந்து அப்ளை பண்றதுக்காக, முகத்துக்கு இது கிடையாது. சோ இதை எப்படி ரெடி பண்றது நான் இப்ப சிம்பிளா சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த ஆயில் ரெடி பண்றதுக்கு 100 ml தேங்காய் எண்ணெய் போதும். சோ சுத்தமான தேங்காய் எண்ணெயா 100 ml வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை 2 கிளைகள், அதாவது 2 கிளைகள் இப்படி உருகி போட்டு ஒரு கைப்பிடி வர மாதிரி நம்ம இந்த 100 ml தேங்காய் எண்ணெயில இந்த இலைகளை போட்டு அடுப்ப சிறு தீயில வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு இலை நல்லா கருகி முருகினதுக்கு அப்புறம் நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு எடுத்து அந்த ஆயிலை வந்து ஆற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி அந்த இலைகளை வந்து ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. சோ போட்டீங்கன்னா அந்த ஆயில் வந்து இப்படி இருக்கும். சோ நல்லா கரு கருன்னு இருக்கும். இதை வந்து நீங்க தலைக்கும் அப்ளை பண்ணலாம். முடி உதராம இருக்கிறதுக்கு, முடி குரோத்தா வளர்றதுக்கும் இதை நீங்க அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் உடல் வறட்சியை வந்து போக்குறதுக்கு, தடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகச்சிறந்த பலனை தருது. இது வந்து நான் என்னோட பர்சனலா வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான். சோ நான் நிறைய அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆனதில்லை. இந்த எண்ணெய ஹேருக்கு தேய்ச்சது போக நான் கை காலுக்கு தடவும் போது இது வந்து ஒரு நாள் ஃபுல்லா கூட வந்து வறட்சியை வந்து தடுக்கிறதுக்கான தன்மை வந்து இதுகிட்ட இருக்கு இந்த ஆயிலுக்கு. இத நீங்க வீட்டுல நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணுங்க. 100 ml தேங்காய் எண்ணெய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைய போட்டு சிறு தீயில வச்சு, மெயினா கவனிச்சுக்கோங்க, நீங்க பெருசா வச்சிடக்கூடாது தீய. சோ சிறு தீயில வச்சு இதை வந்து கொதிக்க விட்டு இந்த இலை முருகினதுக்கு அப்புறம் வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து செலவுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனா ரிசல்ட் வந்து மற்ற கிரீம்ஸை விட மற்ற ஆயிலை விட வந்து ஒரு பெஸ்டான ரிசல்ட் வந்து இது கொடுக்குது. ஒருவேளை நான் பேச்சுலரா இருக்கேன், என்கிட்ட வந்து அடுப்பு இல்ல, எனக்கு வந்து இதை காய்ச்சக்கூடிய நிலைமைகள் இப்போது இல்ல, ஆனா எனக்கு இது வந்து உடனடியா வேணும் அப்படின்றவங்களுக்கு ஆன்லைன்ல இந்த கர்ரி லீஃப் ஆயிலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை செலக்ட் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீட்லயே வந்து இதை ரெடி பண்ணிடுறதா ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பாத்துருவோம். சோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சத நீங்க இப்படி திறந்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு, சோ சிறிதளவு இந்த மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத 2 கைகளையும் இப்படி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வறட்சி ஏற்படுதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, முக்கியமா இந்த ஆஃப் ஹேண்ட் போட்டவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா ஃபீல் ஆகும் குளிர்காலத்துல இந்த வறட்சி. சோ அவங்க எல்லாமே வந்து இந்த ஆயில வந்து இப்படி அப்ளை பண்ணிடலாம். நல்லா எல்லா இடங்கள்லயும் படுற மாதிரி வந்து நீங்க அப்ளை பண்ணிருங்க. சோ இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, 7-8 மணி நேரத்துக்கு குறையாம இது வந்து எஃபெக்ட் வந்து குறையவே குறையாது, அதை உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோக்கு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பலனை கொடுத்துருக்கு அப்படின்னா. நீங்க நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், உடலை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே Next Day 360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.